வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு மெமரிஸ்டோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எபிசோட் 1, 2, 3 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கதை புரியும். ஹீரோயின் ட்ரூத் அண்ட் ஸ்கை அகாடமிக்கு போறாங்க. அங்க அந்த கல்ட் லீடர் வந்து தன்னோட கல்ட் கும்பல்ல ஒரு சில பேர்த்த சேர்க்கறதுக்கு வேண்டி ஆசீர்வாதம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கல்ட் லீடர் வந்து ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு போலான்னு போகும்போது அவரோட கையை ஒருத்தர் பிடிக்கிறாங்க. இவர் யாருடா நீ என் கையை விடுன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா அது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு ஏ இவர் நம்ம மிஸ்டர் சூப்பர் பவர் தானேன்னு கத்துறாங்க. இப்போ நம்ம கல்ட்ல இருந்துட்டு எங்கனடா பண்ணுற என் கையை விடுன்னு சொல்கிறாரு. அவனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா அவரை அடிக்க போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து தடுத்துடுறாங்க. இங்கே பாரு இந்த மாதிரி எதுவும் லூசுத்தனமாக பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை, விடு இது என்னோட ஆர்டர்னு சொல்கிறாங்க. அவர் சரின்னு விட்டுட்டு கல்ட் லீடர் காத்துக்கிட்ட போய் ஓ சாவு என் கையிலடா அப்படின்னு சொல்கிறாரு. கல்ட் லீடர் இருந்துட்டு என் மெமரியை ரீட் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறாரு. இந்த சூப்பர் பவருங்கிறது வந்து சாத்தானின் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நம்ம ஹீரோவே கல்ட்டில் வந்து சேர சொல்லி சொல்கிறாரு. இங்க பாரு உனக்கு என்ன அடிக்கலாம்னு தோணும், ஆனா உனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கும் வந்து எல்லாரு கண்ணு முன்னாடியுமே அவன் கையை உடச்சு விட்டு வெளில வந்துடுறாரு. ஆனால் அந்த கல்ட் லீடர் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வெளில வந்து டெய் பைத்தியக்காரான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ திரும்புறாரு. உனக்கு தெரியுமா எவ்வளோ பைத்தியக்காரத்தனமா நீ இப்போ நடந்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படிங்கிறமே நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்னதான் டிடெக்டிவோ நீ தெரியல, கோவத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கோவம் வருது. என்ன டிடெக்டிவா, நான் என்னை விட்டுருந்தா இப்போவே அவனை கொண்டிருப்பேன் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல போய் அவனோட வில்லாவை செக் பண்ண உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அந்த டைமில் நம்ம பார்ட்னர் வந்து சீஃப்க்கு வந்து அங்கே வராங்க. நம்ம சீஃப்க்கு நம்ம ஹீரோ திட்ட வராரு. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே ஒரு வணக்கம் போடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பார்ட்னரையும் சீஃப்குவையும் நம்ம ஹீரோ வாங்க வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நம்ம ரெண்டு பேரும் திரும்பி முறைக்கவும் இவர் அப்படியே ஒரு மாதிரி மிமிக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோ அவரோட டீமும் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட டீமில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்து இஷ்யூ வாரண்ட் கேட்டிருந்தோமே கிடச்சிச்சான்னு கேட்கும்போது இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் அங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த ப்ராசிக்யூட்டர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் இந்த மாதிரி வாரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது அவன் எவ்வளோ பெரிய ஆளோ அவன்கிட்ட போய் வாரண்ட் கேட்குறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி பொம்பளைகள் எல்லாம் வேலைக்கு வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவன் தப்பாக பேசுகிறான். நம்ம ஹீரோயின் ஒரு கொலகாரனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இந்த சைடில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட டீமில் இருக்கவன் இன்னொருத்த ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி இதுமாதிரி நமக்கு வாரண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதோட நமக்கு எபிசோட் 4 அப்படின்னு போட்டு டைட்டில் மெமரிஸ்ட்னு போட்டு இந்த எபிசோடோட பேர் வந்து டபுள் எஜ்டு ஸ்வார்டு. அடுத்த சீனில் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இங்கே வந்து வெஸ்டர்ன் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் ஹெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டீம் கிட்ட நீங்கள் இன்னும் தொங்க பேக்கா கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ளே வராரு. உடனே நம்ம ஹெட் இருந்துட்டு எல்லாத்தையும் வெளில போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா நீயே வந்து சரண்டர் ஆகிட்ட அப்படிங்கும்போது எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு. அவர் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்குவேன், எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லவும் நான் இவங்க இருந்துட்டு சரி என்ன ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவர் இருந்துட்டு நான் கல்ட் லீடர் வீட்டை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஹீரோயினுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அதை சென்ட்ரல் ஆஃபீஸ் தானே பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அவரே கல்ட்டில் கும்பலில் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ சொன்னேன்னு சொல்லி நான் பண்ண போய் எனக்கு தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவனோட மெமரியை நான் ரீட் பண்ணேன், அவன் தான் கொலகாரன், அவனோட வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எவிடன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமஸும் ஆயிடலான்னு சொல்லும்போது அவங்க உடனே ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் இருக்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா டிடெக்டிவ்ஸ்ன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினோட டீம் கிட்டே போய் இந்த மாதிரி நாங்கள் வீட்டை சர்ச் பண்ண போகிறோங்கிற மாதிரி டைலாக் பேசுகிறாங்க. உடனே நம்ம ப்ராசிக்யூட்டருக்கு போய் இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க டிடெக்டிவ்ஸ்ன்னு போய் சொன்னோடனே அவன் சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பெல் அடிக்கிறாங்க, ஆனால் யாரும் திறக்க மாட்டிக்கிறாங்க. உடனே டிடெக்டிவ்ஸ்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா செவரேறி குதிச்சு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. மொத்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸும் அப்புறம் நம்ம ஹீரோயினு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் மாறி மாறி கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தா நம்ம பார்ட்னர் இருக்காரு. இவர் வந்து ஒரு வீடியோ மூலமா நம்ம ஹீரோவுக்கு வந்து காமிச்சிட்ருக்காரு. நம்ம சீஃப் இருந்துட்டு பைனாகுலர் வழியாக என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இவங்க என்னடா வீடே திறக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வில்லனோட ஆளுகளும் அந்த சென்ட்ரல் ப்ராசிக்யூட்டரும் வந்துடுறாரு. வந்துட்டு நம் வெஸ்டர்ன் ப்ராசிக்யூட்டருக்கும் சென்ட்ரல் ப்ராசிக்யூட்டருக்கும் சண்டை நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு காரில் உட்காந்து அந்த கல்ட்டேட சிரிச்சிட்ருக்கான். உடனே வீட்டை திறங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் திறக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திறங்கன்னு சொல்லும்போது மேலேருந்து புகை வர்றதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவங்க எவிடன்ஸ் அளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க, கதவை திறந்து விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ப்ராசிக்யூட்டர் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு பாட்டி வந்து எதையோ எரிச்சிட்ருக்காங்க. இந்த சைடில் திரும்பி பார்த்தா
பெயிண்ட் அடித்து வீட்டை வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே நம்ம ப்ராசிக்யூட்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமில் நம்ம வில்லன் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் என் வீட்டை தான் இன்டீரியர் டிசைன் பண்ணிகிட்ருந்தேன், நீங்கள் அனுமதியே இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து எல்லாம் சொதப்பிக்குச்சேங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார். கூ வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே பார்ட்னரும் லைட்டாக சோகமாக இருக்கார். இங்கே வில்லனையும் நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. வில்லன் என்ன சொல்கிறான்னா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் உங்கள் தவிர மன்னிச்சு விட்ருவேன், நான் எல்லாத்துக்கும் மூணு தடவை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்காம என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் முன்னாடி போய் நான் உன்னைய கண்டிப்பாக ஜெயிலில் தூக்கி போடுவேன்னு சொல்கிறாங்க. நீ ரெண்டாவது தவறு பண்ணிவிட்டு இன்னும் ஒரு தடவை தவறு பண்ணேன்னா உன்னோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினே மிரட்டுறான். நம்ம ஹீரோயின் சும்மா கெத்தாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இங்கே அடுத்த சீனில் நம்ம அந்த ப்ராசிக்யூட்டர் சீஃபை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கல்ட் லீடருக்கு எதிர்க்க வேலை பார்த்தனால அவங்கள வந்து அவங்களோட பொசிஷன்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க கிளம்பிட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவங்கள பார்த்து, நீங்கள் வந்து அவனை ஷூ பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவன் மேலே கேஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்துட்டு, இங்கே பாருமா என்னால் முடியாது, டெட்டு அதாவது மிஸ்டர் சூப்பர் பவரை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து சோகமாக கிளம்பி வெளில வரும்போது எல்லாருமே நம்ம ஹீரோயினோட கார் மேலே முட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த காரில் ஒரு வசனம் ஒட்டியிருக்கு, அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த சைடில் நம்ம சீஃப்க்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஏன் நம்ம ரூக்கி ரிப்போர்ட்டர் ஹெல்ப்பால் அவங்களோட சேனலில் பப்ளிஷ் பண்ணி நம்ம அந்த பார்க்கிட்டனை வந்து அதாவது இந்த சீரியல் கில்லரை வந்து நம்ம பழி வாங்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இவங்க உடனே அங்கே போய் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும்போது பார்ட்னர் வந்துட்டு, இந்த மாதிரி நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவர் இனிமேல் மெமரியை ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம சீஃப்கு பார்ட்னர் அப்புறம் ரூக்கி ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து சோகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம சீஃப்க்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வராங்க. உள்ளே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட உன் மெமரியில் நீ ரீட் பண்ண விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அந்த காரில் முட்டையால் அடிக்கும்போது ஒரு வாசகத்தை பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீட்டுறாங்க. இந்த மாதிரி அவனோட மெமரியில் ஞாபகம் இருக்கிற எவிடன்ஸை நம்ம தேடாமல், அவனுக்கு ஞாபகம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச எவிடன்ஸை நம்ம தேடினா அதுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் பார்ட்னர் சீஃப்கு, இவங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம ரூக்கி ரிப்போர்ட்டரை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பார்ட்னர், அவங்களும் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறாரு. பார்த்தா இவருக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்குது போல். அடுத்த சீனில் நம்ம சுன்மி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சீஃப்கு அப்புறம் பார்ட்னர் அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்ம மிஸ்டர் சூப்பர் பவரோட மெமரியை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதில் என்ன க்ளூ மிஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது அந்த கல்ட் லீடர் மெமரியில் ஞாபகம் இல்லாத ஒன்று நமக்கு தெரிஞ்ச ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சாதான் அவனை வந்து நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சுன்மி இருந்துட்டு தொங்பே கிட்ட கேட்குறாங்க, எப்படி கொலைகளை வந்து அந்த கல்ட் லீடர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கில்லர் வந்து அந்த பொண்ணுகளை கடத்துறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகளை குளிப்பாட்டி சுத்தப்படுத்துறது மட்டும்தான் பண்ணுவான். இந்த கல்ட் லீடர் தான் அந்த பொண்ணுகளை வந்து கொலை பண்ணுவான், அதுவும் வந்து ஒரு மந்திரம் ஓதி அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சுன்மி வந்துட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம்க்கும் ஆரியமுக்கும் வந்து என்ன வித்தியாசம் கொலை நடந்ததுலன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம்க்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டான் கொலை பண்ண, ஆனால் ஆரியமை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருந்தனால அவன் 10 நிமிஷத்தில் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லைட்டா சோகப்படுறாங்க. அதுக்கப்புறம் தொங்பேக் என்ன சொல்றாருனா, அவனுக்கு டிஎன்ஏ ஃபோபியா இருக்கனால அவன் எப்போதுமே கையில வந்து ஒரு சர்ஜிக்கல் கிளவுஸ் போட்டுட்டு தான் வேலை பார்ப்பான், அது வேலை முடிஞ்சவனே அதை வந்து நெருப்புல போட்டு எரிச்சிருவான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்ட்னர் இருந்துட்டு நம்ம தொங்பேக் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் இந்த கில்லர் வந்து கொலை பண்ணிட்டு அவன் ஏன் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி அந்த பாடிகளை வந்து போடணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து மொத்தம் 13 கொலைகள் பண்ணுவான், ஏன்னா அந்த 13 கொலைகள் பண்ணி அந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிற சிம்பிள் வந்து காமிக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சீஃப்கு, நான் வேணா போய் அவனை கொலை பண்ணிட்டுமான்னு சொல்லி கன் எடுக்க போறாரு. நம்ம பார்ட்னர் ஐயா வேண்டாம்னு சொல்றாங்க. உடனே சீஃப்கு, இல்ல அதை நான் ஆபீஸ்லயே விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்ட்னர் இருந்துட்டு, அப்புறம் ஏன் அவன் வந்து அந்த தேர்ட் விக்டிமை மட்டும் உயிரோட விட்டான் அப்படிங்கும்போது, இல்லை அந்த கல்ட் லீடருக்கு தேர்ட் விக்டிம் உயிரோடு இருக்கிறது தெரியாது, நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் கில்லருக்கு தான் தெரியும், அவன் வந்து நம்ம கல்ட் லீடரை வந்து மூட நம்பிக்கை மூலமாக நம்புறனால
கல்ட் லீடர் வந்து பனிஷ் பண்ணியுமே இவன் உயிரோடு இருக்கானா இவன் மன்னிக்கப்பட்டுட்டா அப்படின்னு நினச்சிதான் அவன் உயிரோட விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சுன்மி வந்து கல்ட் லீடருக்கே அப்புறம் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கேஸ் ஸ்டடி பண்ணதை நம்ம ஹீரோயின் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சீஃப் கூகிட்டையும் பார்ட்னர்ட்டையும் கொடுக்குறாங்க. சீஃப்க்கு ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் சொன்னதை மறந்துட்டு புதுசாக படிக்கிற மாதிரி படிங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சீஃப்க்கு இருந்துட்டு இதில் நான் கிங்கு டிஃப்ரென்ஸ் தானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி அவரும் பார்ட்னரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம தொங்பேக்கும் சுன்மியும் வந்துட்டு அந்த விக்டிம்ஸுக்கு உள்ள சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ்லாம் ஒரு போர்டில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே காலையில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. இங்கே நம்ம சீஃப்க்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லோரும் டயர்டாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சீஃப் கூவை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே பார்ட்னர்கிட்ட நம்ம சீஃப் கூவை எழுப்பி விடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ட்னர் வந்துட்டு ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின்ட்டையும் எல்லாம் ஓகே, ஆனால் உன் மெமரியிலேயே அந்த லேட்டக்ஸ் கவுஸை மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர்கிட்டருந்து வாங்கி பார்க்குறாங்க. நம்ம டொங்பேக்கு கிட்ட பார்ட்னர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஃபஸ்ட்டு விக்டிமை கொலை பண்ண போது அவன் 13 பொருட்களை எரிச்சிருக்கான்னு சொன்னான், ஆனால் நம்ம ஆரியமை கொலை பண்ண போது 12 பொருட்களை மட்டும்தான் நீ மென்ஷன் பண்ணியிருக்க, க்ளவுஸை மறந்துட்டேன்னு சொல்லும்போது இல்லை நான் மறக்கலை ஆக்சுவலாக, அப்போ அந்த க்ளவுஸ் வந்து அங்கேயே எங்கேயாச்சும் விழுந்திருக்கணும், நமக்கு க்ளூ கிடச்சிருச்சின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி அந்த க்ரைம் சீனுக்கு போகிறாங்க. அங்கே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் அந்த ஆரியம் தங்கியிருந்த ரூமில் வந்து ஒரு கேமரா வழியாக வந்து பார்க்குறாங்க அங்கே ஏதாச்சும் க்ளவுஸ் இருக்கான்னு. அதே மாதிரி க்ளவுஸ் இருக்குது. அவங்க அந்த க்ளவுஸை எடுக்கலான்னு போகும்போது மேலே வந்து டிராக்டர் சவுண்ட்லாம் கேட்குது. இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லி மேலே வந்து பார்த்தா இந்த கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட்டையே அழிக்கிறதுக்கு வேண்டி பிளான் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கடுப்பாகிறாங்க. நம்ம ஹீரோ யாரை கேட்டுதான் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, நீ தான் டிடெக்டிவே இல்லையேன்னு சொல்லி ஒருத்தன் திமிராக பேசுகிறேன். நம்ம ஹீரோயின் இங்கே பாரு, நான் ஒரு டிடெக்டிவ் தான், நான் வந்து உன் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லும்போது உங்ககிட்ட வாரண்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டீமும் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உன்னை அனுப்பினவன் வந்து கல்ட் லீடரான்னு கேட்குறாங்க. இல்லை இதான் இவ்வராரு பாருங்கள், இவர் தான் என்னை அனுப்பினவர்னு சொல்லிட்டுறாங்க. பார்த்தா நம்ம ப்ராசிக்யூட்டர் ஹெட்டு, அவர் உடனே நம்ம ஹீரோயின்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. ப்ராசிக்யூட்டர் ஹெட்டாக இருந்தவர் இப்போ வக்கீல் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோயின் நீ வக்கீலான்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாம் இந்த தொங்பேக்னால ப்ராசிக்யூட்டர் ஹெட்டாக இருந்தவன் வக்கீல் ஆயிட்டேங்கிறான். நம்ம ஹீரோ அவனை அடிக்க போவோம், அவனை வந்து எல்லாருமே வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நீ க்ரைம் சீனை அழிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க. இல்லை இவன் வந்து எங்கள் ப்ராசிக்யூஷனில் தான் வந்து இது பண்ணியிருக்கான், ஸோ இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே சிமிந்து விட்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஆதாரமும் அழிகிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே அந்த லாயர் காரில் ஜாலியாக வரான். இவன் என்னடான்னு பார்த்தா அந்த கல்ட் லீடர் ஆள் தான் போல். இவன் கல்ட் லீடர் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். சரி என் காசு எங்கேன்னொடனே, ஓகே உனக்கு 5 லட்சம் வந்துருங்கும் போது நான் சொன்னது 5 மில்லியன்னு சொல்கிறான். உனக்கு காசு மேலே ஆசை இல்லைன்னு நினச்சேன், வேறு எது மேலேயோ நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி கல்ட் லீடர் கேட்குறான். அதுக்கு இந்த ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் ஆனால் பணம் தான் முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நான் வந்து உனக்கு 9 மில்லியனே தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்ட் லீடரை சொல்லிடுறான். உடனே இந்த ப்ராசிக்யூட்டர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் சிரிச்சுக்கிட்டே போகிறான். இந்த சீனில் ஒரு சுத்தியல் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ரத்தத்தோடு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் அம்மான்னு கத்துறத காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. பார்த்தா இங்கே வந்து டாக்டர் செக் பண்ண வந்தவரோட கையை பிடிச்சிட்ருக்காரு. நம்ம டாக்டர்ஸ்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம சூப்பர் பவர் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ நேரமாக தூங்கியிருக்கேன்னு கேட்குறாங்க. 3 மணி நேரம்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட்டான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லையே நீ இடையில ஒரு தடவை எந்திரிச்சியே உனக்கு ஞாபகம் இல்லையாங்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இடையில ஒரு தடவை எந்திரிச்சு தனியாக நடந்து எங்கேயோ போயிருக்காரு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏதாச்சும் பிரச்சனையான்னு டாக்டர் கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்கலான்னு போகும்போது நம்ம பார்ட்னரும் சீஃப்கும் வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட போய் கமிஷனர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் அந்த கல்ட் லீடர்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் பெரிய ஆள், ஆனால் நம்ம போலீஸோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமானோடனே குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை குற்றம் செய்யாமல் தடுக்கிறது, நீ இப்போ அவனை வந்து நம்ம இவ்வளோ க்ளோஸாக போனனால இவன் கொஞ்ச நாளைக்கு குற்றம் செய்ய மாட்டான், சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம கமிஷனர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கோர்ட் ஹியரிங்காக ரெடி ஆகிறாரு. அவர் கண்ணில் வந்து அடிபட்டிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வெளில வராரு. பார்ட்னரும் சீஃப்க்கும் அவரை கூட்டிகிட்டு போக வெயிட் பண்ணுறாங்க. பார்ட்னரும் சீஃப்க்கும் அவர்கிட்ட இந்த மாதிரி, நீ இன்னும் டிடெக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், யார் பர்மிஷனும் இல்லாமல் அவங்க மெமரியை ஸ்கேன் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லு, அவங்க காலில் எவ்வளோ விழ முடியுமோ அவ்வளோ விழுந்து சொல்லுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே பேசாமல் வராரு.
அங்கே கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மெமரியை வந்து பெர்மிஷன் இல்லாமல் ரீட் பண்ணது தப்புன்னு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் ரீட் பண்ணிங்களா, அதுக்கான தண்டனை தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர் எல்லாம் தெரியும், எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, இனிமேல் ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது இல்லை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நாளையிலருந்துன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த கல்ட் லீடர் பார்த்துட்டு இருக்காரு. இவரே ஷாக் ஆயிடுறாரு, என்ன நாளையில இருந்தா எல்லாருமே இன்னிலேருந்து தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இருக்கவங்க கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நம்ம தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர், அதாவது 5 பொண்ணுகளை கொலை பண்ண கில்லர் வந்து இந்த கல்ட் லீடர் தான் அப்படிங்கிறத டிவி முன்னாடி சொல்லிடுறாங்க. பப்ளிக்லாம் ஷாக் ஆகுறாங்க, மீடியாவே ஷாக் ஆகுறாங்க, அங்கே இருக்கிற கோர்ட்டெல்லாம் இருக்க ஜட்ஜெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் மூர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. நம்ம பார்ட்னரும் சீஃப்க்கும் ஷாக்கின் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் டிவியில் பார்த்துட்டு இவன் தன்னையே வந்து ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவனையும் ஜெயிலில் போடுவேன்னு சொல்லி பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அப்படியே ஷாக் ஆகி எல்லாம் பார்க்குறாங்க. இதை ஆரியமோட அம்மாவும் பார்க்குறாங்க, அந்த கல்ட் லீடர் எல்லோரும் பார்க்குறாங்க. இங்கே ரூக்கி ரிப்போர்ட்டர் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபோன் எடுக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. நம்ம ரூக்கி ரிக்கவரை பார்த்து உடனடியாக மிஸ்டர் சூப்பர் பவரை கண்டுபிடி அவரை போய் பேட்டிடுன்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த லாயரை காமிக்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெட்டங் பண்ண பாவத்தையெல்லாம் வந்து கடவுள் மன்னிச்சிருவாருன்னு சொல்லி நம்ம கல்ட் லீடர் சொன்னாருன்னு சொல்லி டிவியில் சொல்கிறாரு. இங்கே நம்ம ரூக்கி ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியிலேருந்து நியூஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து ரூமில் அடைஞ்சிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஃபோன் வருது, அவர் எடுத்து பேசுகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒன்றால் எங்களுக்கு வந்து வாரண்ட் கிடச்சிருக்கு, நாங்கள் வந்து எப்படி எவிடன்ஸ் கண்டுபிடிப்போம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அது கிடைக்குமா, அது வந்து கோர்ட்டில் அப்ரூவ் பண்ணுவாங்களாங்கும் போது, நான் பார்த்த அந்த கெத்தான சூப்பர் பவர் நீ இல்லை போல இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே சீனை கட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டுருக்காரு, அவர் கதவை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் டீம் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை வந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கேன்னு கேட்கும்போது உனக்கு வந்தால் தெரியும்னு சொல்கிறாங்க. பார்த்தா த்ரூத் அண்ட் ஸ்கை அகாடமிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நிறையா பேர் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாரு. அவர் அப்படியே உள்ளே போனால் அவருக்கு மிகப்பெரிய ஷாக் இருக்குது. என்னன்னு பார்த்தா கல்ட் லீடரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் அவர் கூட்டு பாத்திரையில் இருக்கும்போது எல்லார் கண்ணுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து மெமரியை ரீட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னோடனே நம்ம ஹீரோ, என்ன இப்போ தான் என்னை கோர்ட்லேருந்து வெளில விட்டுருக்காங்க, அதுக்குள்ளே என்னை ரீட் பண்ண சொல்கிறீங்கும்போது, இல்லை இது அஃபிஷியலாக தான் நாங்கள் கேட்குறோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை எல்லார் மெமரியும் ரீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆகிறார். என்னடா இதுன்னு சொல்லி ஆடி போய் உட்கார்றாரு. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை இவங்க எல்லார் மெமரியும் அழிக்கப்பட்டிருக்கு, இவங்க வந்து அந்த பிரார்த்தனைக்கு உள்ளே போனது ஞாபகம் இருக்குது, நம்ம கல்ட் லீடர் வந்து துடிக்க துடிக்க சாகிறது ஞாபகம் இருக்குது, ஆனால் அவங்க யார் கொலை பண்ணாங்க எப்படி கொலை பண்ணாங்கங்கிறது யார் மெமரியிலையுமே இல்லை, அப்படியே க்ளீனாக இரேஸ் ஆகிருக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி காமிக்கிறாங்க. என்னக்கா எல்லோரும் என்ன சீக்கிரமாக சீரியல் கில்லர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் நினச்சிங்க. இங்கே தான் நமக்கு டைரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்தாரு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர், இனிமேல் பார்க்க போகிறது மெயின் பிக்சர் அப்படின்னு. எபிசோட் செம்மையாக இருக்குங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற கொரியன் வேர்ட் என்னென்னா, தே பாக். தே பாக்னா ஆசம் மீனிங், தே பாக். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.